அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போகிறது இந்த அபூர்வ அயோஸ்ட அமாவாசையை தவற விடாதீர்கள். அமாவாசை திதிக்கு சிறப்பான முக்கியத்துவம் இருக்குது. சில அமாவாசைகள் ரொம்ப சக்தி வாய்ந்ததாக கருதப்படும். அந்த வகையில் இப்போ வர இருக்கக்கூடிய இந்த அமாவாசை ஒன்றல்ல மூன்று விசேஷங்கள் வருவதால் தான் இதை அயோஸ்ட மாத அமாவாசைன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப சிறப்பான ஒன்றாக இருக்கும். சனி ஜெயந்தி அயோஸ்ட அமாவாசை நாளில் வருது. இது கூடுதல் சிறப்பான ஒன்று. இந்த நாளில் திருமணமான பெண்கள் சாவித்திரி விரதத்தை கடைபிடிப்பாங்க. இந்த அயோஸ்ட அமாவாசை அன்னைக்கு நீராடுறது, தானம் செய்கிறது, விரதம் இருக்கிறது, ஆலமரத்தை வழிபாடு பண்ணுறது நமக்கு மிகப்பெரிய அளவு பலனே கொடுக்கும். இந்த ஆண்டு மே 19 இந்த அமாவாசை வருது. அதாவது மே 19 சாவித்திரி விரதமும் அனுஷ்டிக்கப்படும், சனி ஜெயந்தியும் கொண்டாடப்படுது. இது போல செய்கிறது மூலமா நம்ம முன்னோரோட ஆசீர்வாதமும் சனி பகவானுடைய அருளும் விஷ்ணுவோட அருளும் சங்கரகரர் ஆகியோரோட ஆசையும் முழுமையா கிடைக்கும். இந்த அயோஸ்ட அமாவாசை அன்னைக்கு புண்ணிய நதிகள்ல நீராடினா 7 பிறவிகள் நம்ம செய்த பாவங்கள் முழுமையா நீங்கும். அது மட்டும் கிடையாதுங்க, இந்த நாள்ல கண்டிப்பா தர்ப்பணம் செய்யறது நம்ம முன்னோர்களுக்கு மிகப்பெரிய அளவு சந்தோஷத்தையே கொடுக்கும். இந்த அமாவாசை திதி மே 18 2023 இரவு 9:42 தொடங்கி மே 19 2023 இரவு 9:22 முடிவடையும். உதயத்தோட படி மே 19 வெள்ளிக்கிழமை இந்த அமாவாசை கருதப்படுது. இதுல நம்ம பரிகாரம் செய்யக்கூடிய நேரம்னு பார்த்தீங்கன்னா காலையில 5:15 முதல் மாலையில 4:51 வரைக்கும் நம்ம பரிகாரம் செய்யலாம். இதுல நீங்க சாவித்திரி பூஜை செய்யறதா இருந்தீங்கன்னா காலையில 5:43 முதல் 8:58 வரைக்கும் பெண்கள் இந்த சாவித்திரி பூஜை செய்யலாம். சனீஸ்வர பகவானோட பூஜை பண்றதா இருந்தீங்கன்னா மாலையில 6:42 முதல் 7:03 வரைக்கும் சனீஸ்வர பகவானுக்கு விரதம் இருந்து நீங்க வழிபாடு பண்ணலாம். இந்த அயோஸ்ட அமாவாசை நாளில் புனித நதி நீர்த்தேக்கம் அல்லது குளத்தில் நீங்கள் நீராடினீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவு நன்மை கிடைக்கும். அதே போல சூரிய பகவானுக்கு அக்கே அர்ச்சனை பண்ணீங்கன்னா மிகப்பெரிய நன்மை குடும்பத்துக்கு ஏற்படும். அமாவாசை தினத்தை அன்னைக்கு பாயக்கூடிய நீரில் கருப்பு எல்லை விட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட தொல்லைகளும் நீங்கள் பண கஷ்டங்கள் நீங்க ஆரம்பிக்கும், கடன் தொல்லை நீங்க ஆரம்பிக்கும், எதிரிகள் முற்றிலும் அழியக்கூடிய ஒன்றாக இது இருக்கும். அதனால் ஓடக்கூடிய நீரில் கருப்பு எல்லை தூவிட்டு உங்கள் மனதில் எதிரிகள் யார் நினைக்கிறீங்களோ அவங்கள நினைத்து அவங்க உங்கள் வாழ்க்கையை முழுமையாக போகணும் அப்படின்னு வேண்டினீங்கன்னா அவங்க தொல்லையிலேருந்து முழுமையாக நீக்கம் கிடைக்கும் மற்றும் முன்னோர்களோட ஆன்மா சாந்தி அடையும். இது மூலமாக நம்ம தர்ப்பணம் கொடுக்கும்போது அவங்க மனம் குளிர ஆரம்பிக்கும். ஏழைகளுக்கு இந்த நாளில் அன்னதானம் செய்கிறது ரொம்ப நல்லது. அமாவாசை நாளில் இது ரொம்ப முக்கியத்துவமான ஒன்றாகவே இருக்கும். அதுவும் நீங்கள் புனித நதியில் நீராடின பிறகு செஞ்சீங்கன்னா ரொம்ப சிறப்பான பலனை கிடைக்கும். இந்த நாளில் திருமணமான பெண்கள் தங்களோட கணவரோட நீண்ட ஆயுளுக்காக யம தேவதையை வைத்து வழிபாடு செய்வாங்க. சனி தேவன் இந்த அயோஸ்ட அமாவாசை அன்னைக்கு தான் பிறந்திருக்காரு. சனி ஜெயந்தி அன்னைக்கு சனி தேவருக்கு கடுகு எண்ணெய், கருப்பு ஆடை மற்றும் நீல நிற மலர்களை சமர்ப்பிக்கணும். இந்த நாளில் நீங்க சனி பகவானோட மந்திரத்தையும் உச்சரிக்கலாம். இப்படி உச்சரிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு நன்மை கொடுக்கும். ஓம் சனீஸ்வர பகவானையே நமக இதை சொன்னாவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இந்த நாளில் அன்னதானம் கொடுங்க. புனித நதி எதுவுமே உங்களுக்கு கிடைக்கலன்னா குளிக்கக்கூடிய தண்ணீர்ல ஓம் அப்படின்னு எழுதிட்டு கண்களை மூடிக்கிட்டு 9 ஓம் மந்திரத்தை ஜெபிச்சுட்டு கங்காதேவியை சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லி அந்த தண்ணியை உங்கள் தலைக்கு நீங்கள் ஊற்றணும். இப்படி ஊற்றுனீங்கன்னா புனித நதியில் நீராடினதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். இதுபோல் பண்ணி நீங்கள் புனித நதியை நீராடின பலனை பெற முடியும். நன்றி, வணக்கம்.